نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله. صلى الله على سيدنا محمد وعلى آله وسلم تسليما كثيرا كثيرا. اتقوا الله عباد الله فإن الله تعالى مع الذين اتقوا والذين هم محسنون. فقال الله تبارك وتعالى: إن الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة التي كنتم توعدون. صدق الله العظيم. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஒவ்வொரு மனிதனுடைய இரு உலக வாழ்க்கையின் வெற்றிக்காக, உயர்வுகளுக்காகவும், குறிப்பாக இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையில் மனிதன் ஈடுபடக்கூடிய எல்லா ஈடுபாடுகளிலும் சகல துறைகளிலும் அவன் முன்னேற்றம் அடைந்து, சரியான எல்லையை அடைந்து, குறிக்கோளை அடைந்து வெற்றி அடைய வேண்டும், குறிக்கோள்களை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த ரப்புல் ஆலமீனே இந்த உலகத்தில் எந்த காரியத்தையும் எவ்வாறு செய்ய வேண்டும் என்று ஒரு வாழ்க்கை முறையை, ஒரு கட்டுப்பாட்டை, வழிகாட்டல்களை கொடுத்திருக்கின்றார். அவனுடைய வழிகாட்டல்கள் அனைத்தும் வெறுமனே மறுமை வாழ்வில் மாத்திரம் ஒரு மனிதனுக்கு விமோசனம் கொடுப்பதற்காக வேண்டி கொடுக்கப்பட்ட ஒன்று அல்ல. மாறாக இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையிலும் அவன் ஈடுபடக்கூடிய எல்லா ஈடுபாடுகளிலும் வெற்றி அடைவதற்கு, அதன் மூலம் சந்தோஷத்தை அடைவதற்காக அல்லாஹ் அந்த வழிகாட்டல்களை கொடுத்திருக்கிறார். எனவே மூமினான ஒவ்வொரு மனிதனும் அல்லாஹுவின் வழிகாட்டல்களையே வழிகாட்டல்களாக எடுத்து தன் வாழ்க்கையில் தக்வாவை கடைபிடித்து வாழும் பொழுது அல்லாஹு ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் வாக்களித்தது போன்று இந்த உலக வாழ்க்கையிலும் மறுஉலக வாழ்க்கையிலும் அவனுக்கு நிம்மதியான, ஒரு சந்தோஷமான, வெற்றியான ஒரு வாழ்க்கையே கொடுக்கின்றார். இதனால் நாம் ஒவ்வொருவரும் ஈமான் உள்ளவர்கள் எங்களுடைய வாழ்க்கையின் வெற்றியை தக்வாவிலே தேட வேண்டும், அல்லாஹ்வுடைய வழிகாட்டல்களை பின்பற்றுவதிலேயே தேட வேண்டும். வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தக்வாவுடைய வாழ்வை நசீபாக்கி அருள்வானாக. அல்லாஹுவின் நல்லடியார்களே, இன்று நாங்கள் முஸ்லீம்கள், முஸ்லீம்கள் செய்ய வேண்டிய கடமைகளில் அதிகமானவைகளை கற்றிருக்கின்றார்கள், தெரிந்து வைத்திருக்கின்றார்கள். தொழுவது எப்படி, நோன்பு பிடிப்பது எப்படி, ஜகாத் கொடுப்பது எப்படி, ஹஜ் செய்வது எப்படி, திருமணம் செய்வது எப்படி, வியாபாரம் செய்வது என்று அதிகமானோர் தெரிந்து வைத்திருக்கிறார்கள். இதே நேரம் இந்த இபாதத்துகளை முறிக்கக்கூடியவைகளையும் தெரிந்து வைத்திருக்கிறார்கள், நாங்கள் தெரிந்து வைத்திருக்கிறோம். தொழுகை என்னென்ன காரியங்களினால் முறிகின்றது, தொழுகையை முறிக்கக்கூடிய காரியங்கள் என்ன, நோன்பை முறிக்கக்கூடிய காரியங்கள் என்ன, ஹஜ்ஜை முறிக்கக்கூடிய, உம்ராவை முறிக்கக்கூடிய காரியங்கள் என்ன என்பதையும் முஸ்லீம்கள் நாங்கள் படித்து வைத்திருக்கிறோம், தெரிந்து வைத்திருக்கிறோம். தொழுகையை முறிக்கக்கூடிய காரியங்களை நாங்கள் விளங்கி வைத்திருப்பதனால்தான் அவ்வாறான ஒரு விடயம் ஏற்பட்டுவிட்டால் உடனடியாக சென்று வுது செய்து கொண்டு வருகிறோம், அல்லது
உடலில் அசுத்தங்கள் பட்டிருந்தால் அதை துப்புரவு செய்து கொண்டு வருகின்றோம், அல்லது மறைக்க வேண்டிய பகுதிகள் ஏதாவது திறப்பட்டிருந்தால் அதை மறைத்துக் கொள்கிறோம். ஏன் தொழுகையை முடிக்கக்கூடிய விடயங்களை விளங்கி வைத்திருப்பதனால் நாம் அதன் பிரகாரம் செயல்படுகிறோம். நோன்பை முறிக்கக்கூடியவைகளை விளங்கி வைத்திருக்கிறோம், அதனால் அந்த நோன்பை முறிக்கக்கூடிய சகல விடயங்களை விட்டு நாங்கள் பாதுகாப்பாக நடந்து கொள்கிறோம். அதே போன்று ஹஜ்ஜுடைய இபாதத்தும் அவ்வாறுதான். அந்த ஹஜ்ஜுடைய இபாதத் முறிந்துவிடக்கூடாது, பாத்திலாக கூடாது என்பதற்காக அதனை முறிக்கக்கூடிய விடயங்களை தெரிந்து அறிந்து அதனை விட்டு நாங்கள் தவிர்த்து நடந்து கொள்கிறோம். உண்மையில் ஒவ்வொரு மூமினான மனிதனும் முஸ்லிமான மனிதனும் இவைகளை, இந்த பரலான இந்த இபாதத்துகளை படித்திருப்பது போன்று, முறிக்கக்கூடியவைகளை படித்திருப்பது போன்று, இந்த இபாதத்துகள் அனைத்துக்கும் அடிப்படையான இந்த இபாதத்துகள் அனைத்தை விடவும் முதன்மை இடத்தில் வகிக்கக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு கடமைதான் நம்பிக்கை என்ற கடமை, ஈமான் என்கிற கடமை. லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை மொழிந்தது, அதனை ஏற்றுக்கொண்டது, உள்ளத்தால் நம்பியது, இந்த கடமை ஏனைய கடமைகள் அனைத்தை விடவும் பிரதானமானது. ஏனென்றால் அந்த ஈமானின் அளவை வைத்தே, அந்த ஈமானுடைய நிலையை வைத்தே மற்றைய இபாதத்துகள், வணக்க வழிபாடுகள் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன. பெரும் உலமாக்கள், முஹத்திஸீன்கள், தாபியீன்கள் சொல்வார்கள், முஸ்லிமானவர்கள் என்று நினைத்து கொண்டு எவ்வளவோ பேர் தொழுகிறார்கள், நோன்பு பிடிக்கிறார்கள், ஜகாத் ஹஜ்ஜும் சில வேளை செய்கிறார்கள், குர்ஆன் திலாவத்தும் செய்கிறார்கள், ஆனால் அவரிடத்திலே அவர் ஈமான் இல்லை, அவருடைய உள்ளத்தில் இருந்த ஈமான் வெளியாகிவிட்டது, முறிந்து விட்டது என்பதை அவர்கள் உணர்கிறார்கள் இல்லை. தொழுகையை முறிக்கக்கூடிய விடயங்களை கற்றிருக்கக்கூடிய நாம் ஈமானை முறிக்கக்கூடிய விடயங்களை கற்பது மிகப்பெரிய கடமையாக இருக்கிறது, பரவலாக இருக்கிறது. ஈமான் எப்படியான செயல்பாடுகளை கொண்டு, எவ்வாறான விடயங்களை கொண்டு குரா அந்த ஈமான் முறிகின்றது, ஒரு மனிதன் ஈமானுடைய கோட்டையிலிருந்து எப்பொழுது அவன் வெளியேறுகிறான், இதை கற்று தெரிந்து வைத்திருப்பது ஒவ்வொரு முஸ்லிமான ஆண் பெண்ணின் மீது மிகப்பெரிய கடமையாக இருக்கிறது. குர்ஆன் சொல்கிறது, இன்னல்லதீன காலூ ரப்புனல்லாஹ் ஸும்ம ஸ்தகாமு, யார் எங்களுடைய ரப்பு அல்லாஹ் என்று ஏற்றுக்கொண்ட பிறகு, அதனை சொன்னதுக்கு பிறகு, இஸ்தகாமு சொன்னதின் பிரகாரம் அந்த வார்த்தையின் மீது கடைசி வரையில் நிரந்தரமாக ஸ்திரமாக இருப்பார்களோ அப்படிப்பட்டவர்களுக்கு மரண சந்தர்ப்பத்தில் மலக்குகள் இறங்கி சோபனம் சொல்வார்கள், நீ வெற்றி அடைந்து விட்டாய், நீ ரப்புன் அல்லாஹ், என்னுடைய ரப்பு அல்லாஹ்தான் என்று சொன்ன விடயத்தில் நீ வெற்றி அடைந்து விட்டாய், நீ பயப்பட வேண்டிய அவசியமில்லை, சஞ்சலப்பட தேவையில்லை, நீ வெற்றி அடைந்து விட்டாய் என்ற நற்செய்தியை அந்த மலக்குமார்கள் கொண்டு வந்து சேர்கிறார்கள். யாருக்கு? ரப்புன் அல்லாஹ் என்று கூறியதற்கு பிறகு அந்த ரப்புன் அல்லாஹ் என்ற நம்பிக்கையை, அந்த ஈமானை பாதுகாத்தவர்கள். இந்த ஆயத்துக்கு விளக்கம் சொல்லும் பொழுது அபூபக்கர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், இதே போன்று ஏனைய சஹாபாக்களும் கொடுத்திருக்கக்கூடிய கருத்தும் இதுவாகத்தான் இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஆயத்தை ஓதிவிட்டு சொன்னார்கள், கத் காலன்னா சும்ம கஃபரா அக்தருஹும் ஃபமன் மாத அலைஹா ஃபஹுவ மிம்மன் இஸ்தகாம். நிறைய மனிதர்கள் இந்த வார்த்தையை, ரப்புன் அல்லாஹ் என்ற வார்த்தையை சொன்னார்கள் தான், ஆனால் அதிகமானவர்கள் அதில் அந்த வார்த்தைக்கு முரணாக நடந்து
அந்த வார்த்தையை முறித்துக்கொண்டு நம்பிக்கையை முறித்துக்கொண்டு காபிராகி விட்டார்கள். யார் அந்த சொன்ன வார்த்தையில் மௌத்து வரையில் உறுதியாக நின்று அதை பேணுவாரோ பாதுகாப்பாரோ அவர்தான் மிம்மன் இஸ்தகாம், அந்த அல்லாஹ் சொல்லக்கூடிய இஸ்தகாமு என்ற கருத்தின் கீழ் வருவார்கள் என்று நபி அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அபூபக்கர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஏனைய சஹாபாக்களும் இருக்கக்கூடிய இடத்தில் இந்த ஆயத்துக்கு விளக்கம் கேட்டார்கள். சொன்னார்கள், இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ் சும்மா ஸ்தகாமு என்ற வசனத்துக்கு நீங்கள் என்ன கருத்து சொல்கிறீர்கள் என்று கேட்டார்கள். சஹாபாக்கள் பலரும் பல கருத்தை சொன்னார்கள். அப்பொழுது அபூபக்கர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் அதிகமானவர்கள், இந்த ஆயத்துக்கு பிழையான கருத்தையே கொடுக்கிறீர்கள். இந்த ஆயத்துக்குரிய விளக்கம் கருத்து என்னவென்றால், ரப்புனல்லாஹ் என்று சொன்னதற்கு பிறகு அல்லாஹ் என்னுடைய ரப்பு என்ற வார்த்தைக்கு நம்பிக்கைக்கு புறம்பான மாற்றமான எந்தொரு வார்த்தையையும் பாவிக்காது எந்தொரு செயலையும் செய்யாது நடந்து கொள்ளக்கூடிய மனிதர்தான் என்று அபூபக்கர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். இன்னும் ஒரு வசனத்தில், அல்லதீன ஆமனு வலம் யல்பிசு ஈமானஹும் பிதுல்மி உலாயிக லஹுமுல் அம்னு வஹும் முஹ்ததூன். யார் சரியான நம்பிக்கை கொண்ட பிறகு அந்த ஈமானுடன் எந்தொரு இணை வைப்பையும் ஷிர்கையும் ஈமானுக்கு முரணான எந்தொரு செயல்பாட்டையும் அந்த வார்த்தையுடன் நம்பிக்கையுடன் கலக்கவில்லையோ அப்படிப்பட்டவர்கள்தான் அமைதியான வாழ்க்கையிலும் நேர்வழி பெற்ற வாழ்க்கையிலும் இருக்கிறார்கள் என்று குர்ஆன் எங்களுக்கு சொல்லி தருகிறது. கண்ணியமானவர்களே, ஈமானை பாதுகாக்க வேண்டும், கலிமாவை பாதுகாப்பது என்பது மிகப்பெரிய கடமை. இதை பற்றி யாரும் சிந்திப்பதும் இல்லை. இதை முறிக்கக்கூடிய விடயங்கள் காரியங்கள் என்ன என்று மக்கள் சிந்திப்பதும் இல்லை. ஒரு சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து, அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு இஸ்லாத்துடைய சட்டத்திட்டங்கள் அனைத்திலும் ஒரு விடயத்தை சொல்லித்தாருங்கள், நான் வேறு யாரிடத்திலும் அது பற்றி விசாரிக்க வேண்டிய ஒரு நிலை எனக்கு ஏற்படக்கூடாத அளவிற்கு, ஏற்பட தேவையில்லை என்ற அளவிற்கு எனக்கு ஒரு விடயத்தை சொல்லித்தாருங்கள் என்று கேட்டார்கள். அதற்கு குல் ஆமன்து பில்லாஹி ஸும்மா ஸ்தகீம், ஆமன்து பில்லாஹ், அல்லாஹுவை கொண்டு நான் நம்பிக்கை கொள்கிறேன், ஈமான் கொள்கிறேன் என்று கூறிவிட்டு அந்த நம்பிக்கையின் மீது அந்த சொல்லின் மீது நீ மௌத்து வரையில் நிரந்தரமாக ஸ்திரமாக இருக்க வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஈமானை முறிக்கக்கூடிய காரியங்கள் எவை என்பதை முஸ்லீம்கள் படித்திருப்பது மிகப்பெரிய கடமை. ஈமானை முறிக்கக்கூடிய விடயங்களை சுருக்கமாக கொள்கை சம்பந்தமான விடயங்களும் நம்பிக்கை விடயங்களும் செயல் ரீதியான சில விடயங்களும் சொல் ரீதியான விடயங்களும் ஈமானை முறிக்கக்கூடியவைகளாக இருக்கின்றன. இந்த பொதுவை முறிக்கக்கூடிய விடயங்கள் எல்லோருக்கும் தெரியும், தொழுகையை முறிக்கக்கூடிய விடயங்கள் தெரியும், ஈமானை முறிக்கக்கூடியவைகளவை. களிமாவை முறிக்கக்கூடியது எது? அது மூன்று வகையாக இருக்கிறது. உள்ளம் சம்பந்தப்பட்டது, செயல் சம்பந்தப்பட்டது, சொல் சம்பந்தப்பட்டது. ஒரு மனிதன் அந்த சொன்ன களிமாவை விட்டும் அவன் வெளியேறுவதற்கு இந்த மூன்று விதமான வழிகளில் அவன் வெளியேறுகின்றான். உள்ளம் சம்பந்தப்பட்ட விடயங்களை எடுத்துக்கொண்டால், ஒருவனுக்கு அல்லாஹ் மீது சந்தேகம் வருவது, நான் அல்லாஹ்வை நம்பியிருக்கிறேன் தான், அவன் எங்கே இருப்பான், அவன் எப்படி இதை சாதிச்சு தரப்போறான், எப்படி என்னுடைய தேவைகளை அவன் நிறைவேற்றப் போகிறான், அவன் எப்படி இந்த உலகத்தை அழிச்சிட்டு மறு உலகத்தில் ஒரு வாழ்க்கையை எப்படி தரப்போறான் என்று அந்த ஈமானுடைய விடயங்களில் அவனுக்கு உள்ளத்தில் சந்தேகம் பிறப்பது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விடயத்திலே சந்தேகம் பிறப்பது. நபி அவர்கள் எங்களுக்கு தூதராக வந்திருக்கும் விடயத்தில் சந்தேகம் வருவது. இதே போன்று குர்ஆனுடைய விடயங்களில் அவனுக்கு சந்தேகம் பிறப்பது. குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சொல்லியிருக்கக்கூடிய சட்டதிட்டங்களில் சந்தேகம் வருவது, உள்ளத்தில் வருவது.
இது இந்த குர்ஆனை நான் நம்பி இருந்தாலும் கூட என்னுடைய உள்ளத்துக்கு படுகிறது, இந்த சட்டம் எங்களுக்கு சரிவர மாட்டாது, இந்த காலத்துக்கு இது ஒத்து போகாது, இது எம்முடைய குடும்ப அமைப்புக்கு சரிவர மாட்டாது. இவ்வாறான எண்ணங்கள் உறுதியான முறையில் ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே உதிப்பது அல்லாஹ் சொல்லியிருக்கக்கூடிய செய்திகளில் சம்பவங்களில் சரித்திரங்களில் சந்தேகம் கொள்வது, மறுமை நாள் என்று ஒன்று இருக்கிறது நம்பியிருக்கிறேன் தான், அது எப்படி அது வருமா டவுட்டா இருக்கிறது, கபூரில் எப்படி கேள்வி கணக்கு வரப்போகிறது, சிலாத் பாலம் என்று எப்படி கேள்வி கணக்கு, அது எவ்வாறு சொர்க்கம் அது எப்படி இருக்க முடியும், அது கொஞ்சம் சந்தேகமா இருக்கிறது, இது இருக்க முடியுமா என்ற ஒரு மனிதனுக்கு உள்ளத்தில் சந்தேகம் வருவதனால் அவன் உள்ளத்திலே ஏற்படக்கூடிய இந்த சந்தேகங்களினால் அவனை அறியாமலேயே அவன் இஸ்லாத்தினுடைய கோட்டையை விட்டும் அவன் வெளியேறி விடுகின்றான். இதே போன்று இஸ்லாத்தில் கடமையாக்கப்பட்ட தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ் போன்ற கடமைகளை, அல்லாஹ்வினால் விதியாக்கப்பட்ட கடமைகளை அவன் உள்ளத்தால் இதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று அவைகளை மறுப்பது, ஹராமானவைகளை அதை உள்ளத்தால் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பது, உள்ளம் சொல்கிறது வட்டி அதை ஏற்க முடியாது, இந்த விடயத்தை அதை என்னுடைய உள்ளம் ஏற்கிறதில்லை, அது உள்ளம் இடம் கொடுக்கிறதில்லை என்று அல்லாஹ்வினால் ஹராமாக்கப்பட்ட விடயங்களை உள்ளம் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பது, வாஜிபாக்கிய விடயங்களை உள்ளம் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பது, அதில் சந்தேகம் பிறப்பது அதை மறுப்பது உள்ளத்தால், இவ்வாறான செயல்பாடுகளினால் ஒரு கலிமா சொன்ன மனிதன் அவன் கலிமாவுடைய கோட்டையிலிருந்து அவன் வெளியேறி விடுகின்றான். இதே போன்று இரண்டாவது சொல் ரீதியாகவும் அவனுடைய கலிமாவுக்கு முறிவுகள் ஏற்படுகின்றன, அவனுடைய கலிமாவை அவன் முறித்து விடுகின்றான். அல்லாஹ்வை ஏசுவது அது பரிகாசத்துக்கேனும் சரி, விளையாட்டுக்காக பரிகாசத்துக்காக அல்லாஹ்வை பற்றி பேசுவது, சோதனைகள் வரும் பொழுது கஷ்டங்கள் வரும் பொழுது அல்லாஹ்வை அவன் திட்டுவது, அல்லாஹ்வை ஏசுவது, அல்லாஹ்வுக்கு என்னை தர வேறு யாரும் கிடைக்கவில்லையா, எனக்கு தானா எல்லாத்தையும் தர வேணும், ஒன்று முடிஞ்சா இன்னொன்று, ஒன்று முடிஞ்சா இன்னொன்று, நான் மட்டும்தானா உலகத்தில் இருக்கிறேன், அவனுக்கு வேற யாரும் தெரியலையா, இது போன்ற வார்த்தைகளினால் அல்லாஹுவை ஏசுவது, அல்லாஹுடைய முடிவுகளை ஒரு மனிதன் மறுப்பது அதை ஏசுவது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏசுவது, அவர்கள் கொண்டு வந்த வாழ்க்கை முறைகளை ஏசுவது, இந்த காலத்துக்கு பொருத்தம் இல்லாத ஒரு வாழ்க்கையை காட்டி தந்துட்டு பேசிட்டாங்க, இது இந்த காலத்துல நபி அவங்க இருந்தால் இப்படி செய்திருக்க மாட்டார்கள், நபி அவர்கள் இவ்வாறு சொல்லி தந்திருப்பது செய்திருப்பது இது இந்த காலத்துக்கு பொருந்தாத ஒரு செயலாக இருக்கிறது, எனவே நபி அவர்கள் இவ்வாறு செய்திருக்க கூடாது, இப்படியான வார்த்தைகளினால் நபி அவர்களை ஏசுவது. அல்லாஹு தஆலா குர்ஆனில் தந்திருக்கக்கூடிய சட்டத்திட்டங்களை வாயினால் அதனை மறுப்பது, பொருத்தமில்லை என்று சொல்வது, இந்த குர்ஆனுடைய சட்டம் இந்த கலாச்சாரத்துக்கு எங்களுடைய கலாச்சாரத்துக்கு அது ஒத்து போக மாட்டாது, ஹிஜாபுடைய சட்டம் இந்த காலத்து பெண்களுக்கு இது சரிவர மாட்டாது, இது போன்ற சட்ட திட்டங்கள் அல்லாஹ்வினால் தரப்பட்டவைகள், இவைகளை எங்களுடைய குடும்பத்திற்கு எங்களுடைய ஊருக்கு என்னை பொறுத்தவரையில் என்னுடைய நிலைமையை பொறுத்தவரையில் இது என்னால் அது ஜீரணிக்க முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது, இது சரிவர மாட்டாது என்று பேசுவது. குர்ஆனையோ ஹதீஸையோ நபி அவர்களையோ ஏளனமாக கதைப்பது, கீழ்த்தரமாக சித்தரிப்பது, அவருடைய செயல்பாடுகளை நபி அவர்களுடைய வழிகாட்டல்களை அதை ஒரு தரக்குறைவாக மக்களுக்கு மத்தியிலே பேசுவது கதைப்பது, இப்படியான செயல்பாடுகளின் மூலமாக ஒரு மனிதன் அவன் இஸ்லாத்துடைய கோட்டையிலிருந்து அவன் வெளியேறுகிறான். ஒரு சந்தர்ப்பத்தில் அபு யூசுப் ரஹ்மஹுல்லா அவர்கள் மிகப்பெரிய ஒரு ஜட்ஜாக இருந்தவர்கள், அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுரைக்காய் அதை மிக விரும்பி சாப்பிட்டு இருக்கிறார்கள், அந்த பழத்தை மிக விரும்பி சாப்பிட்டிருக்கிறார்கள், அதை கறியாக சமைத்து சாப்பிட்டிருக்கிறார்கள். அப்பொழுது சபையில் இருந்த ஒருத்தர் சொன்னார் அது எனக்கு என்ன விருப்பம் இல்லை என்றார்.
அது எனக்கு என்ன சரி வராது, எனக்கு விருப்பம் இல்லாது என்றார். அபு யூசுப் ரஹ்மஹுல்லா பக்கத்தில் இருந்த வாளை தூக்கி குல் லா இலாஹா இல்லல்லாஹ் வ இல்லா அத்ரிபுனுக, லா இலாஹா இல்லல்லாஹ் என்று திரும்ப சொல்லி இல்லண்டா அவருடைய கழுத்தை வெட்டுவேன் என்றார். ஸ்டாஸ்ல மிகப்பெரிய ஒரு நீதவான் சொல்கிறார்கள், இந்த வார்த்தைக்காக நபி அவர்களுடைய விருப்பம் சொல்லப்படுகிறது. ஒருவர் அதை தரக்குறைவாக ஏளனமாக அதை பேசுகிறார், அவருக்கு செய்த எச்சரிக்கை தானே. அந்த இமாம் விளங்கினார்கள், இந்த வார்த்தையின் பாரதூரமே இன்று சிந்திக்க வேண்டும். நாங்கள் எங்களுடைய வார்த்தைகளால் எத்தனை வார்த்தைகள் குர்ஆனை பற்றி, ஹதீஸை பற்றி, தீனை பற்றி, மார்க்கத்திலே சொல்லப்பட்டவைகளை பற்றி, இவைகளை பற்றி ஏளனமாக சித்தரிப்பது, கதைப்பது, அதை கிண்டலாக சொல்வது, அதை பரிகாசமாக பேசுவது, இவைகள் எல்லாம் ஒரு மனிதன் இவ்வாறு செய்யும் பொழுது அவன் தன்னுடைய ஈமானை விட்டுமான் வெளியேறக்கூடிய ஒரு நிலை அவனுக்கு உருவாகிறது. அல்லாஹ்வினால் தந்திருக்கக்கூடிய சட்டங்கள், இந்த சட்டத்தை நான் என்றால் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொல்வது. இதே போன்று கண்ணியமான அல்லாஹ்வை நிலடியார்களே, செயல் ரீதியாக செயல்கள் மூலமும் அவன் இஸ்லாத்துடைய கோட்டையிலிருந்து வெளியேறக்கூடிய ஒரு நிலை ஏற்படுகிறது. பலவிதமான செயல்பாடுகள் இருக்கின்றன, அந்த செயல்பாடுகளின் காரணமாக ஒரு மனிதன் இஸ்லாத்தை விட்டு வெளியேறுகிறான். அதில் ஒன்று அவன் சிலைகளை வணங்குவது, சூரியனுக்கு சுஜூத் செய்வது, ஒவ்வொரு படைப்பினத்தை வணங்குவது, அல்லாஹ்வுடைய குர்ஆனை கீழே போட்டு மிதிப்பது, இந்த குர்ஆனை குப்பையிலே வீசுவது, இவ்வாறான செயல்கள் மூலமாக அவன் இஸ்லாத்திலிருந்து அவன் வெளியேறுகின்றான். இதே போன்று சில விடயங்கள் இருக்கின்றன, அந்த விடயங்களை மனிதன் செய்வதனால் அவன் அறியாமலேயே அந்த கலிமாவுக்கு முரணான ஒரு செயலை செய்துவிட்டவனாக கணிக்கப்படுகிறான். அதில் ஒன்றுதான் குஃபார்கள் அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளாத, இந்த தீனுல் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத காஃபிர்கள், அவர்களுக்கென்று அவர்களால் உருவாக்கி கொள்ளப்பட்ட வாழ்க்கை வழிமுறைகள், அவர்களுக்கு என்று விசேஷ தினங்கள், அவர்களுக்கென்று பெருநாள் தினங்கள், அவர்களுக்கென்று ஒரு கலாச்சாரம், இவைகள் எல்லாம் அவர்கள் கற்பனையின் மூலம் உருவாக்கி கொண்ட வாழ்க்கை வழிமுறைகள். அல்லாஹ்வினால் கொடுக்கப்பட்ட வாழ்க்கையை ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதன் இப்படியான வாழ்க்கை முறைக்கு தள்ளப்படுவது, அந்த செயல்களை இவன் செய்வது, அவன் இஸ்லாத்திலிருந்து அவன் வெளியேறக்கூடிய செயலை செய்திருக்கின்றான். அல்லாஹ் தஆலா அவனுடைய நல்லடியார்களை பற்றி சொல்லும் பொழுது சொல்கிறான், இவர்கள் பொய்யான பிழையானவைகளுக்கு சமூகம் அளிக்க மாட்டார்கள். இந்த ஆயத்துக்கு விளக்கம் சொல்லும் பொழுது மிக பெரும் முஹத்திசீங்கள், தஃப்ஸீருடைய உலமாக்கள், முஃபஸ்ஸிரீங்கள் இந்த ஆயத்துக்கு விளக்கம் சொல்லும் போது சொல்கிறார்கள், காஃபிர்களுடைய பெருநாள் தினங்கள், அவர்களுடைய சிறப்பான நாட்கள், இவைகளை ஒரு கலிமா சொன்ன மனிதன் அதனை கொண்டாடுவது, அதில் அவனும் பேசி பங்கு கொள்வது, அதில் தானும் ஈடுபடுவது, இப்படியான விடயங்களை தான் இந்த குர்ஆனுடைய வசனம் சொல்கிறது. இந்த மூமினான மனிதர் இப்படியான செயல்களில் ஈடுபட மாட்டார்கள். ஒரு சந்தர்ப்பத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்தார்கள். மதீனாவுக்கு போன ஆரம்ப காலத்தில் அவர்கள் மற்ற மதத்தவர்களுடைய ஜாஹிலியத்து காலத்தில் இருந்த சில வழக்கங்களை வைத்து கொண்டாடினார்கள். நபி அவர்கள் கேட்டார்கள், இது என்ன இது? இது ஜாகிரியத்திலே காலத்திலே நாங்கள் கொண்டாடிய தினம் யார் சொன்னார்கள், அல்லாஹு தஆலா இவைகளுக்கு பதிலாக உங்களுக்கு கொண்டாட்டத்துக்குரிய தினமாக இரண்டு தினங்களை தந்திருக்கிறார், அந்த இரண்டு தினங்களும் தான் உங்களுடைய கொண்டாட்டத்துக்குரிய தினங்களாக இருக்கின்றன என்று, நோன்பு பெருநாள் ஹஜ் பெருநாளுடைய தினங்களை கொண்டாட்டத்துக்குரிய தினங்கள் என்று நபி அவர்கள் அறிமுகப்படுத்தியிருக்கிறார்கள். இதே போன்று எங்களுடைய வாழ்க்கை பல நிகழ்வுகள் இடம்பெறுகின்றன, இவைகளும் இந்த கலிமாவுக்கு ஈமானுக்கு
முரண்படக்கூடிய செயல்களாக இருக்கின்றன. அவைகள் தான் ஒரு மூமினான மனிதன் பௌத்தர்களுடைய, இந்துக்களுடைய, கிறிஸ்தவர்களுடைய, யூதர்களுடைய பெருநாள் தினங்களில். பெருநாள் மாத்திரமல்ல, பெருநாள் என்ற வார்த்தை அதுக்கு மார்க்க அறிஞர்கள் கொடுக்கக்கூடிய கருத்து என்னவென்றால், பெருநாள் என்பது அந்நிய மதத்தவர்கள் அவர்கள் எந்த தினத்தையாவது இன்னொரு பேரை கொண்டாவது கொண்டாட்டத்துக்குரிய தினமாக, மகிழ்ச்சிக்குரிய தினமாக, சிறப்புக்குரிய தினமாக எந்த தினங்களை அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்களோ, எந்த தினங்களை அவர்கள் குறிப்பிட்டு வைத்திருக்கிறார்களோ அந்த தினங்களை முஸ்லீம்கள் கண்ணியப்படுத்தக்கூடிய முறையில், மதிக்கக்கூடிய முறையில் அதில் அவர்கள் பங்கு கொண்டு அப்படியான செயல்களை ஒரு முஸ்லீம் செய்வாரேயானால் அவர் இஸ்லாத்திலே இருக்க முடியாது என்று உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார். யார் அந்நிய மதத்தவர்களோடு, யூத கிறிஸ்தவர்களோடு வாழ்ந்து அவர்களுடைய கொண்டாட்ட தினங்களையும் இந்த முஸ்லீம்களும் சேர்ந்து செய்வார்களேயானால் அவர்களும் அவர்களோடு உள்ளவர்கள் தான், இவர்கள் முஸ்லீம்கள் அல்ல என்று உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, ஒரு மூமின் அந்நிய மதத்தவர்களுடைய மதம் சம்பந்தப்பட்ட கலாச்சாரம், அவர்களுடைய ஈடுபாடுகள், நிகழ்வுகள் இவைகளில் முஸ்லீம் பங்கு கொள்வதை இஸ்லாம் தடை செய்திருக்கிறது. இது அவனுடைய தொழுகைக்கு முரணான செயல் அல்ல, நோன்பு ஜகாத் முடிக்கக்கூடிய விடயம் அல்ல. அவன் தொழுகையாளியாக இருக்கலாம், நோன்பாளியாக இருக்கலாம், அவனுடைய ஈமானை அவன் முறித்து கொண்டான், ஈமானை முறித்து விட்டான். எனவே ஒரு முஸ்லிமுக்கு எந்த வகையிலும் இப்படியான நிகழ்வுகளை மதிக்கக்கூடிய விதத்தில் எந்த ஒரு சலுகையை இஸ்லாம் கொடுக்கவில்லை. மார்க்க அறிஞர்கள் எழுதுகிறார்கள், எங்களுடைய பெருநாள் தினங்களில் நாம் மற்றவர்களை மதிக்கலாம், உதவி செய்யலாம், அவர்களுக்கு நல்ல தீன்பண்டங்களை அனுப்பலாம். ஏன், அது எங்களுக்கு கௌரவமான கண்ணியமான எங்களுடைய தினம், அந்த தினங்களை கண்ணியப்படுத்தலாம். இதே நேரத்தில் காஃபிர்களிடத்திலே கண்ணியமான தினம், மிகவும் சிறப்புக்குரிய தினமாக அவர்கள் வைத்திருக்கக்கூடிய தினங்களை மதிக்கும் முகமாக வாழ்த்து செய்திகளை அனுப்புவதை கூட இவன் குஃப்ரை உள்ளத்தால் பொருந்திக் கொண்டு விட்டான், குஃப்ரை உள்ளத்தால் ஏற்றுக்கொண்டு விட்டான் என்று கூறக்கூடிய அளவுக்கு இஸ்லாமிய மார்க்கம் எங்களுடைய மார்க்கத்தை பரிசுத்தப்படுத்தியிருக்கிறது. எனவே இப்படியான தினங்களில் ஒரு முஸ்லீம் மற்றவர்களுக்கு வாழ்த்து செய்து அனுப்ப முடியாது. அவருடைய களியாட்டங்களில், கொண்டாட்டங்களில் இந்த முஸ்லீம் அவர்களோடு சேர்ந்து கலந்து அந்த கொண்டாட்டங்களில் ஈடுபட முடியாது என்று இஸ்லாம் முஸ்லீம்களுக்கு ஒரு வரையறை கொடுத்து வைத்திருக்கிறது, ஈமானை பாதுகாத்து வைத்திருக்கிறது. உண்மையில் உலகில் யூதர்கள், கிறிஸ்தவர்கள், நாஸ்திகர்கள் இப்படியானவர்கள் முஸ்லீம்களுடைய ஈமானை பறிப்பதற்காக ஏராளமான திட்டங்களை போட்டு வைத்திருக்கிறார்கள். அந்த திட்டங்களை இன்று உலமாக்கள் அதை கண்டுபிடித்து அதை மிக தெளிவாக உலகத்துக்கு அறிவுறுத்தி இருக்கிறார்கள். அதில் பல விடயங்கள், அது படிப்பாக இருக்கலாம், அல்லது தொலை தொடர்பு சாதனங்களாக இருக்கலாம். இவைகள் பல ரீதியில் இன்று உலகில் ஈமானை பறிப்பதற்கு பல தலையங்கங்களில் இன்று அவர்கள் ஈடுபடுகிறார்கள். இது ஒன்று நாம் விளங்கி வைத்திருக்கக்கூடிய ஒரு தப்பான விடயம்தான். இஸ்லாம் மற்ற மதங்களை மதிக்க சொல்கிறது என்று ஒரு வார்த்தையை நாங்கள் பேசிக்கொள்கிறோம். கண்ணியமானவர்களை, மற்ற மதங்களை மதிக்கும்படியாக இஸ்லாம் சொல்லவில்லை. மற்ற மதங்களை கீழ்த்தரமாக பேசாதீர்கள் என்று சொல்கிறார். மற்ற மதங்களை ஏசாதீர்கள், மற்ற மதங்களை குறை சொல்லாதீர்கள். அல்லாத தெய்வங்களை யார் அழைக்கிறார்களோ அவர்களை ஏசாதீர்கள், அந்த தெய்வங்களை திட்டாதீர்கள், அவைகளை அழிக்காதீர்கள். காரணம் என்ன? அவைகளும் உண்மை என்பது என்ற அர்த்தத்தில் அல்ல. எதற்காக? நீங்கள் அவர்களுடைய சிலைக்கு ஏசினால், அவருடைய கோவில்களுக்கு ஏசினால், அவருடைய வணக்கஸ்தலங்களுக்கு ஏதாவது செய்தால் அவர்கள் அல்லாஹுவை திட்டுவார்கள், அல்லாஹுவை ஏசுவார்கள், அவர்கள் இஸ்லாத்தை கொச்சையாக கடைப்பார்கள்,
இஸ்லாத்தினுடைய சட்ட திட்டங்களை கேவலமாக சித்தரிப்பார்கள். இதற்கு நீங்கள் காரணமாக வேண்டாம் என்பதற்காக வேண்டியே அல்லாஹ் மற்ற மதங்களை பற்றி இவ்வாறு சொல்லி தருகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எடுத்துக்கொண்டார். மதீனா மக்காவில் இருக்கும் பொழுது சொன்னார்கள், எனக்கு ஆசையாக இருக்கிறது இந்த காபத்துல்லாவை இடித்து உடைத்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்தில் இருந்தது போன்று இதை கட்டுவதற்கு என்னுடைய மனம் விரும்புகிறது என்றார்கள். ஆனால் செய்யவில்லை. காரணம் சொன்னார்கள், இந்த இஸ்லாத்துக்கு வந்துள்ள சில மக்கள் புதிய முஸ்லீம்களாக இருக்கிறார்கள். அவர்கள் இந்த காபாவை மிகவும் மதித்து வாழக்கூடியவர்கள். நான் இந்த காபத்துல்லாவை இடித்து புனர்நிர்மாணம் செய்ய துவங்கினால் அதன் காரணமாக இந்த பலகீனமான முஸ்லீம்கள், ஈமானில் பலகீனமானவர்கள், புதிதாக வந்தவர்கள் இதை குறையாக பார்த்து, இதோ இவர் எங்களுடைய பழைய இந்த வீடு அல்லாஹ்வின் மாளிகையில் கூட கையை வைத்து விட்டார், இதை விட்டு வைக்க போகிறார் என்ற ஒரு காரணத்தை முன்னால் வைத்துக் கொண்டு இவர்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விடுவார்களோ என்ற அச்சத்தினால் நபி அவர்கள் அந்த நல்ல செயலை செய்யாது அவர்கள் தடுத்துக் கொண்டார்கள். இதே போன்று பல விடயங்களை நாங்கள் இஸ்லாத்தில் பார்க்கலாம். மற்ற மதத்தவர்களுடைய உணர்ச்சிகள், உணர்வுகள், மற்ற மதத்தவர்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய உணர்வுகளை நாங்கள் பாதுகாப்பதற்காக வேண்டி இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டுகிறது. இதற்காக வேண்டி நாம் எல்லா சர்வ மதமும் நாம் ஒன்றாக வேண்டும், நாம் சரி சமமாக வேண்டும், நாம் எங்களுடைய இதை காட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டி இஸ்லாமியர்கள் தன்னுடைய ஈமானை பறிகொடுக்கக்கூடிய விடயங்களில் ஈடுபடுவதற்கு இஸ்லாம் அனுமதி கொடுக்கவில்லை. நல்ல காரியங்களில், நல்ல சேவைகளில், உபகாரம் செய்வதில், உதவி செய்வதில் முஸ்லீம்கள் முன்னின்று காபிரான மக்களுக்கும் முன் உதாரணமாக நிற்க வேண்டும் என்றே குர்ஆன் சொல்கிறது. லா யன்ஹாகுமுல்லாஹ் அனில் லதீன லம் யுகாதிலூகும் ஃபித்தீன். காபிர்களுக்கு உங்களோடு போர் செய்யாத, உங்களை ஊரை விட்டு வெளியேற்றாத இந்த காபிர்களுக்கு நீங்கள் உபகாரம் செய்வதையும் அவர்களுடன் நல்ல முறையிலே நடந்து கொள்வதையும் இஸ்லாம் தடை செய்யவில்லை என்று குர்ஆன் நமக்கு சொல்லி தருகிறது. அவர்களுக்கு உதவலாம், உதவி செய்யலாம், அவர்கள் நோயுற்றால் நோய் விசாரிக்க செல்லலாம், அவர்கள் இறந்தால் அவருடைய மரண வீட்டுக்கு போகலாம், அவர்களுடைய சவத்தோடு அவருடைய மையத்தோடு நாம் பின்னால் செல்லலாம், அவருடைய கபர்களுக்கு பக்கத்தில் போகலாம், அவர்களுக்கு தேவை ஏற்படும் பொழுது உதவி செய்யலாம். அந்நியமானவர்களே, இவைகளை எல்லாம் தாராளமாக இஸ்லாம் சொல்கிறது. இந்த முறையிலே உங்களுடைய ஒற்றுமையை காட்டுங்கள், அவர்களுடைய அன்பை பெறுங்கள், அவர்களோடு நீங்கள் உள்ள ஒரு தொடர்பை ஏற்படுத்துங்கள். இதற்கு இஸ்லாம் தடை செய்யவில்லை. இதே நேரத்தில் ஒரு மூமின் தன்னுடைய நம்பிக்கை, ஈமான், இதனை பறிகொடுக்கக்கூடிய விடயத்தில் கூட அவன் ஈடுபட முடியும் என்று இஸ்லாம் எங்களுக்கு அனுமதி தரவில்லை. ஒரே ஒரு சந்தர்ப்பத்தில் தவிர இல்லாமன் உக்ரிஹ வ கல்புஹு முஸ்மைன் பில் ஈமான். எந்த ஒரு மனிதர் உயிருக்கு அச்சுறுத்தல் கொடுக்கப்பட்டு நீ இவ்வாறு இந்த கலிமாவுக்கு முரணான செயலை செய்யவில்லை என்றால், இந்த சிலைக்கு சுஜூது செய்யவில்லை என்றால், என்னுடைய கோவிலுக்கு நீ பூவை கொண்டு வரவில்லை என்றால், இந்த சிலைக்கு முன்னால் நீ உட்கார்ந்து கேட்கவில்லை என்றால் உன்னை கொலை செய்வேன் என்று அச்சுறுத்தினாலே தவிர அந்த சந்தர்ப்பத்தில் மாத்திரம் இஸ்லாம் நமக்கு அனுமதி தருகிறது. உள்ளத்தில் கலிமாவை பாதுகாத்துக் கொண்டு, உண்மையை உள்ளத்தில் வைத்துக் கொண்டு, வெளிப்பகட்டாக வாயினால் இவன் ஒரு பொய்யை உரைப்பதற்கு இஸ்லாம் அனுமதி தந்திருக்கிறது. இப்படி இல்லாமல் ஒரு மனிதன் தன்னுடைய அந்தஸ்தை பாதுகாக்க, தன்னுடைய கௌரவத்தை பாதுகாக்க, தன்னுடைய பட்டத்தை பாதுகாக்க, அல்லது வேறு வேறு உலக காரணங்களுக்காக வேண்டி ஒரு முஸ்லீம் இவ்வாறான ஈமானுக்கு முரணான செயல்களை செய்வதற்கு இஸ்லாம் அனுமதி தரவில்லை. எனவே கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் எல்லா விதத்திலும் அந்நியவர்களோடு, மாற்று மதத்தவர்களோடு நாம் எல்லா விதத்திலும் கை கொடுத்து கை கோர்த்து அவர்களோடு நடப்பதற்கு இஸ்லாம் வழி தந்திருக்கிறது. ஆனால் ஈமானுடைய விடயங்களில், கனிமாவுக்கு முரணான விடயங்களில் நாம் ஈடுபடுவதற்கு இஸ்லாம் எந்த விதத்திலும் நமக்கு அனுமதி தரவில்லை. அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சத்தியல உம்மதி ஃபிதன், என்னுடைய உம்மத்திற்கு
மிக விரைவில் ஈமானுக்குரிய குழப்பங்கள் மிக வேகமாக வரப்போகிறது என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். அந்த குழப்பங்கள் எவ்வாறு இருக்கும் தெரியுமா? கபிதாயில்லைலில் முதலில் கார் இருள்கள் போன்றிருக்கும், வெளிச்சமில்லை, தெளிவில்லை, அது சரிதானா என்று அவர்களுக்கு அறிவில்லை, விளங்க மாட்டாது. கார் இருள்கள் போன ஈமான் உள்ளவர்களுக்கு அந்த கலிமாவுக்கு சோதனைகள் வந்து கொண்டே இருக்கும். அந்த காலத்தில் யுஸ்பிஹுர் ரஜுல் மூமினன் வயும்சி காஃபிரா வயும்சி மூமினன் வயுஸ்பிஹ் காஃபிரா யபீஉ தீனஹு பிஅரதின் மினத் துன்யா சொன்னார்கள். அவன் அந்த காலத்தில் காலையில் மூமினாக இருந்தவர் மாலையாகும் பொழுது அவர் காஃபிரா போயிருப்பார், மாலையில் மூமினாக காலையில் மூமினாக இருந்தவர் மாலையில் காஃபிராகவும், மாலையில் மூமினாக இருந்தவர் அதிகாலையில் காஃபிராக போயிருப்பார். துனியாவுடைய பட்டத்துக்காக, பதவிக்காக, உலக சொத்துக்களுக்காக, செல்வங்களுக்காக, இந்த காரணங்களுக்காக வேண்டி தன்னுடைய ஈமானை விட்டு விடுவான், தன்னுடைய தீனை விட்டு விடுவான். இவ்வாறு விட்டுவிட்டு அவன் தன்னுடைய கலிமாவை இழந்த ஒரு அவல நிலைக்கு அவன் ஆகிவிடுகின்றான். எனவே கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடத்தில் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு கடிதம் எழுதினார்கள். தாயே, எனக்கு புத்திமதியாக சில விஷயங்கள் சொல்லுங்க, மிக சுருக்கமாக ஷார்ட்டா சொல்லுங்க, மிக முக்கியமான விடயம் சொல்லிட்டாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மிகப்பெரிய மேதை, சுருக்கமாக எழுதினார்கள். ஏன், இவர் அரசியல்வாதி, முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அமீரு முஃமினீன், மூமின்களுடைய தலைவர், இவருக்கு என்ன புத்திமதி பொருத்தம்? சுருக்கமாக இருந்தார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்கள் சொன்னார்கள், மன் இல்தமஸ ரிதல்லாஹ் பிஸஹத்தின்னா ரழியல்லாஹு அன்ஹு வரழியல்லாஹு அன்ஹு. முஆவியா ரழியல்லாஹு அவர்களே, நபி அவர்கள் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன், யார் அல்லாஹ்வை திருப்திப்படுத்த வேண்டும் என்ற உள்ளத்தோடு மக்கள் எதை சொன்னாலும் பரவாயில்லை, மக்கள் வெறுக்கக்கூடிய, மக்கள் விரும்பாத, மக்கள் அதை ஏற்றுக்கொள்ளாத, விரும்பாத ஒரு விடயம், ஆனா அல்லாஹ் அதை செய்ய சொல், அல்லாஹ் அதை செய்யப்படி சொல்கிறான். இப்படியாக மக்களை பார்க்காமல் அல்லாஹ் சொன்னதை பார்த்து செய்வாரேயானால் அல்லாஹ் இவரை கொண்டு பொருந்திக் கொள்வான், மட்டுமல்லாது முழு மனித சமுதாயத்தையும் இவரோடு அல்லாஹ் அன்புள்ளவனாக ஆக்குவார். இதே நேரம் மக்களுடைய அன்பை பார்த்துவிட்டு மக்களுடைய ஒற்றுமையை, மக்களுடைய இணக்கத்தை, மக்களை சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்ற சிந்தனையை மாத்திரம் வைத்துக் கொண்டு அல்லாஹ் விருப்பா பரவாயில்லை, அல்லாஹ் விருப்பமில்லாத காரியத்தை, அல்லாஹ்வினால் தடை செய்யப்பட்ட விடயத்தை மக்களுக்காக, மக்களுடைய நலவுக்காக என்ற நினைப்பில் ஒருவர் செய்வாரேயானால் அல்லாஹ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், நிச்சயம் அல்லாஹ் அவன் மீது கோபம் கொள்கிறான், மட்டுமல்ல முழு மனித சமுதாயத்தையும். அவன் எந்த மக்களை எதிர்பார்த்தானோ, எந்த மக்களுடைய அன்பை, எந்த மக்களுடைய ஒத்துழைப்பை எதிர்பார்த்தானோ அவர்கள் அனைவரும் இவனை கேவலப்படுத்தக்கூடியவனாகவும், இவனுக்கு தொல்லை கொடுக்கக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் மாற்றுவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக சுருக்கமான புத்திமதியை முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, நாம் எல்லா நிலையிலும் எங்களுடைய ஈமானை பாதுகாப்பதை மிக நோக்கமாக, குறிக்கோளாக வைத்துக் கொள்ள வேண்டும். நாம் எந்த இந்த நாட்டில் வாழக்கூடியவர்கள் அந்நியவர்களோடு நல்ல முறையில் அன்போடு, பண்போடு, பணிவு தன்மையோடு, இரக்கத்தன்மையோடு, உபகார சிந்தையோடு அவர்களோடு நாம் இருப்பதற்கு இஸ்லாம் தடை செய்யவில்லை. ஆனால் ஒரு மோமின் தன்னுடைய ஈமானை, கலிமாவை பறிகொடுப்பதற்கும் இஸ்லாம் அதற்கு அனுமதி கொடுக்கவில்லை. எனவே நாங்கள் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையில் மார்க் அறிஞர்களை அணுகி தொழுகையை முறிக்கக்கூடிய விடயங்களை கற்றிருப்பதை காட்டிலும், நோன்பை முறிக்கக்கூடிய விடயங்களை படித்திருக்கிறோம் அதை விடவும் முக்கியத்துவம் கொடுத்து ஈமானை முறிக்கக்கூடிய அம்சங்கள் என்ன என்று கேட்டு தெரிந்து கொள்வதற்கு நாம் எல்லோரும் முயற்சிக்க வேண்டும். வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் செய்தல்வானாக. வ ஆஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.